गुड मॉर्निंग फ्रेंड्स मई सेल्फ शशिकुमार बैंगलूर वर्क पड़े मीडिया टेक प्राइवेट लिमिटेड सॉफ्टवेयर इंजीनियर केएमसी रूपिंग पत्ती इंगे मामा सेंजिंदार पाटेटे सर नाम वीडियो पाटर अनेवर वनकम नाम इनके केएमसी रूपिंग चेनल धर्मपुरी मावट्टम अनमुंदीर्थत्तुल पोट्टिरुक्क रूफिंग पत्ती दान पाक्क पोरोम इंद रूफिंग पाती वीट्टुक्कु मुन्नाडी पोर्टिको टाइप नालु पक्क टेपरा केरला मॉडल शीट मंजु टाइप पोट्टिरुक्कोम இந்த ரூஃபிங் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் ஏதாவது நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபார் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை ஜஸ்ட் நீங்கள் ஒன் கிளிக் பண்ணால் போதும், இந்த ப்ராஜெக்ட் ஃபோட்டோ மற்றும் மற்ற ப்ராஜெக்ட் ஃபோட்டோ உங்களுக்கு சேர்த்து ஒரு 2000 ஃபோட்டோஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் ஃபோட்டோஸாக ஃபுல் ஹெச்டியில் பார்த்துக்கலாம். நம்ம கேஎம்சி ரூஃபிங் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கும் பெல் ஐக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஒரு ஃபுல் ஹெச்டி வீடியோங்க. உங்கள் மொபைலில் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக ஓடுது அப்படின்னா நீங்கள் குவாலிட்டியை போய் அதிகப்படுத்தி பாருங்கள். அண்டு மொபைலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஃபுல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அதோட முழு தோற்றமும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெளிவாக தெரியும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா, இந்த ரூஃபிங்கோட ஓனர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸு அவரோட ஃபீட்பேக்கை நம்மளுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பக்காவாக பிளான் பண்ணும்போது என்ன சொல்கிறது, அவங்களுடைய லாபத்தை மட்டும் பார்க்காம நம்மளுக்கு என்ன இங்கே செட் ஆகும், எப்படி அழகாக இருக்கும், அதேமாதிரி நம்மளுடைய என்ன சொல்கிறது பட்ஜெட்டை எப்படி கரெக்ட் பண்ணலாம், அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் பிளான் பண்ணுறாங்க. ஸோ பிளான் பண்ணிவிட்டு அமௌண்ட்டும் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது சொன்னால் ஓகே, இந்த டைம் நான் இவ்வளோ தான் கொடுப்பேன், ஏன்னா என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. ட்ரூ, அதாவது ஒரு உண்மையான ரீசன் சொன்னால் எல்லாமே அக்செப்ட் கேட்கறது. இப்போ நம்மளுக்கு வந்து அவங்க பண்ணுறதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது, அது வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் பொறுமையாக கேட்டுட்டு எல்லா வேலையும் வந்து அழகாக செஞ்சு தராங்க. அதிகமாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து ஆக்சுவலாக நல்லா இருக்குது வீட்டுக்கு, அதனுடைய யூஸ் கேஸும் நல்லா இருக்குது. ஸோ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன், அதாவது உடனே போடணும் அப்படின்றது கிடையாது. பட் ஆனால் அது ஒரு வீட்டுக்கு ஒரு லுக்கும் கொடுக்குது, நிறைய என்ன சொல்கிறது இப்போ ப்ராக்டிக்கலாக நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இன்னொன்று வந்து நார்மல் அட்டை போடுறதை விட இந்த அட்டை வந்து அவ்வளோ ஹீட்டும் இல்லை. ஸோ மற்ற அட்டைக்கு கம்பேர் பண்ணும்போது ஹீட்டு வந்து கம்மியாக இருக்குது. பிளான் பண்ணும்போது இந்த டைமிங்க்கு நான் கரெக்டாக முடிச்சு தந்துடுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்கேஸ் வேறு ஒரு செட்டை ஆர்டருக்கு எடுத்துட்டாலும் அங்கே வந்து கரெக்டான ரீசன் தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே ஒரு 3 டேஸ் தான் முடியுது, நான் இந்த நாளுக்கு தான் வருவேன் அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது பிளான் வந்து பக்காவாக இருக்கும். என்ன சொல்கிறது, நான் இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க அப்போ திங்கக்கிழமை வரேன்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக திங்கக்கிழமை வந்துடுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் அனுப்பிடுவாங்க. ஸோ டைமிங் வந்து அந்த டைமில் முடிச்சு தந்துடுவாங்க. ஆக்சுவலாக ரேட் அதிகம் தான் நார்மல் அட்டை விட. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு நார்மல் அட்டை ஒரு 2 லட்சரூபா ஆகுதுன்னா இது ஒரு 3 லட்சம் ஆகும். ஆனால் வந்து அந்த நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு வந்து குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தூண்லாம் நிறுத்தியிருக்காங்க, அந்த தூண்லாம் நிஜமாகவே என்ன சொல்கிறது வெயிட் வந்து நல்லாவே இருக்குது, அது ரொம்ப நாளுக்கு தாங்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி அட்டையும் அதே மாதிரி தான், அட்டை நார்மல் அட்டை வந்து சும்மா பார்த்தீங்கன்னா வளையிற மாதிரி இருக்கும், இது ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் என்ன சொல்ல கிரிப்பாக இருக்குது. அமௌண்ட் அதிகமாக இருந்தாலும் ஒரு லாங் இயர்ஸ், அப்போ ஒரு 25 இயர்ஸ் கண்டிப்பாக இது வருன்ற ஒரு கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது நம்மளுக்கு வந்து லாங் டர்மாக பார்க்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியல. அது வந்து என்ன சொல்கிறது இருக்கிற பட்ஜெட்டை பொறுத்து தான், பட் ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது குவாலிட்டியும் நல்லா இருக்குன்றதுனால நம்ம இதை பண்ணலாம். ஸ்க்ரூ பேஸ்டு தான் ஃபுல்லாகவே, என்ன சொல்கிறது ஒவ்வொரு அட்டையை ஜாயின் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஸ்க்ரூ பேஸ்டு தான். ஸ்க்ரூவெலாம் பார்த்த வரையும் நல்லாவே என்ன சொல்கிறது ஒரு குவாலிட்டியாக இருக்குது. இன்கேஸ் ஸ்க்ரூ ஏதாவது நம்மளுக்கு இருக்க ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழித்து வந்து
போயிட்டாலுமே அதை அவங்க வந்து சர்வீஸ் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம எதுவும் கவலைப்பட தேவையில்ல. அதே மாதிரி நான் போட்டு வந்து ஒரு 1 மந்த் ஆகுது, ஸ்க்ரூ வந்து இதுவரையுமே எதுவும் வந்து என்ன சொல்கிறது ஒரு இடத்துல வந்து லூஸ் ஆகிறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதேமாதிரி நம்ம போடுற இடத்துல எங்கேயாவது ஸ்க்ரூ என்ன சொல்கிறது ஒரு சின்ன இடத்துல விட்டுட்டா கூட நம்ம தெளிவாக சொன்னால் அவங்க தெளிவாக எல்லாமே ஓகே தான் என்னை பொறுத்த வரையும். ஸோ குட் ரூஃபிங் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம்.